சரி, குறிப்பிட்ட படங்கள் தொடர்பான நாலாவது வாக்கியத்தை நம்ம எழுதி கொள்வோம். நாலாவது இல்ல, சாரி, அஞ்சாவது வாக்கியம். சிசுவா, சியா சமக, சிசுவா சியா சமக கதா பஹாகராய் சுகதவ சுகதவ கதா கராய் ஆறாவது சியா சிசுவாட்ட சிசுவாட்ட ஆசிர்வாத கராய் ஆசிர்வாத் தாயனுஷாயன்னு ஆசீர்வாத கராய் ரைட். எழுத்துக்கள் கொஞ்சம் வடமொழி எழுத்துக்கள் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதி கொள்ளுங்க. நான் ஸ்கிரீன் எழுதினதால கொஞ்சம் அந்த உறுப்புகள் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனாலும் தேடிக்கொள்ளலாம் தானே, என்ன தேடிக்கொள்ளலாம்டா. எஸ் ஒரு மெசேஜ் போடுங்க பிள்ளைகளே செட் பாக்ஸ்ல, எஸ் எழுத்து விளங்குதா இருந்தா. ரைட் ரைட், ஓகே, சரி. சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த படத்தை பார்த்து நீங்க ஆறு வாக்கியங்கள் எழுதுறதா இருந்தா இந்த முறையில் எழுதலாம். எக்ஸாமுக்கு ஒரு மூன்று படங்கள் அல்லது இரண்டு படங்கள் தரலாம், தந்தா இந்த முறைகளை பின்பற்றுங்க பிள்ளைகளே. சரி, அடுத்த விடயத்துக்கு போவோம். ரெண்டு, பிழித்துரு சுயமு கியவமு லியமும் விடைகளை தேடுவோம் எழுதுவோம், சரியா? ரைட், நீங்க சொல்லுங்க. இப்ப இதை நான் எழுதி காட்ட மாட்டேன், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். லமையா அமத்தான்னே காட்டது, அந்த பிள்ளை அந்த சிறுவன் அமத்தான்னே காட்டது யாருக்கு, யாரு யாருக்கு பேசுறாரு? அமத்தான்னே காட்டது ரைட், அமத்தான்னே காட்டது செட் பாக்ஸ்ல போடுங்க, செட் பாக்ஸ்ல போடுங்க, குரூப் லிங்க் எல்லாம் தருவேன். சரி, அமத்தன்னை காட்டது, சரி, சியாட்ட, வெரி குட். நான் உங்களுக்கு அந்த மைக்க ஆன் பண்ணையில சில விஷமிகள் சில சில சதிகளை செய்யறதால பிள்ளைகளை எங்களுக்கு சில சமயங்கள்ல அந்த மைக்க ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய நிலை ஏற்படும், அது எங்கட தவறு இல்லை.
நல்லா படிக்கின்ற மாணவர்களையும் தவறில்லை ஒரு நூற்றுக்கு இரண்டு வீதம் அல்லது ஒரு வீதம் இலங்கையில் நாட்டிலையும் இந்த இனவாதத்தை தூண்டுற ஒரு வீதம் இரண்டு வீதம் இருக்கிற மாதிரி இந்த ஜூம் வகுப்புகளையும் பாதிக்கக்கூடிய பாதிப்பு செலுத்தக்கூடிய சில விஷ ஜந்துக்கள் விஷமிகள் கிருமிகள் ஒரு வீதம் இருப்பாங்க என்ன செய்ய அவங்களது தப்பித்தான் அந்த பாடங்களை எல்லாம் செய்யணும் நாட்டில் இவ்வளவு சோதனை இறைவன் இவ்வளவு சோதனைகளும் இந்த கர்மம் பிடிச்சவனுக்காக தான் இறங்குறது அது நல்லவங்களையும் தாக்குறது என்ன செய்யறது பிள்ளைகளே படிப்போம் ரைட் லமையா அமத்தானே காட்டுது சீயாட்டனே இது சீயாட்டு ஆகவே பதில் வந்து யாருக்கு இந்த மான் பேசுறாரு யாரோட சீயாவோட பேசுறாரு சீயாட்டு அடுத்தது ஒகு வாத்தே கருமின் சிட்டியே குமாக்து அவர் தோட்டத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் அந்த சீயா தோட்டத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் தோட்டத்தில் என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு பிமஹாரம் என்ன பிமஹாரம் அம்பேட்டையா சிட்ட பீம சந்தா பிமஹாரமின் பிமஹாரமின் சிட்டியா என்ன சுருக்கமான எழுதி கொள்றேன் அடுத்தது தமண்ட பிரயோஜனமா பிரயோஜனமா நெதி தேகட்ட வேசென்னே ஐ கியா எசுவே கவுது அதாவது உங்களுக்கு கிடைக்காத இந்த விடயத்துக்காக ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டது யார் புத்தா என்ன புத்தா அல்லது லாமையா அப்படின்னு சொல்லணும் புத்தா அல்லது லாமையான்னு சொல்லலாம் என்ன அடுத்தது அப்ப அத காண்ணே கவுரும் சிடவு காசுல கேட்டது இன்று நாம் சாப்பிடுறது யாரு நாட்டின மரத்துல உள்ள காய்களை யார் நாட்டுறது அப்ப அத காண்ணே கவுரும் சிடவு காசுல கேட்டது பாருங்க அந்த பாடல்ல இருக்கேன அதீதே அதீதே ஆய ஹிட்டோபு காசுல நீத உங்களுக்கு இடத்த நான் காட்டுறேன் பாருங்க அவர் பிரிச்சு உங்களுக்கு எழுதி கொள்ளலாம் எங்கே இருக்கு பாருங்க அதீதிய ஜீவத்துவாய அதுக்கு பதில் எழுதலாம் உங்களுக்கு இடத்தை நான் காட்டுறேன் பாருங்க அதீதே ஜீவத்துவாய அதீதே ஜீவத்துவாய அப்படின்னு அந்த விடயத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்ன அதீதே ஜீவத்துவாய அதுதான் பதில் ரைட் அடுத்த கேள்வி எழுதுறதை விட காட்டுறது சுலபமா இருக்கும் ரைட் அடுத்தது அப்ப அது கண்ணே கவுரும் சிட்டோ தாஸ் கேட்டது அது சொன்னோம் மே பாடமின் தென் ஆதர்ஷய குமார்த்து ஆதர்ஷய குமார்த்து இந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற முன்மாதிரி என்ன முன்மாதிரி என்ன யூத்துக்கம இட்டுக்கிரீம் என்ன அத்தம தமாகி யூத்துக்கம இட்டுக்கிரீம் அதை நான் காட்டுறேன் நம்மட கடமையை இன்றே செய்யறது பிள்ளைகளே அந்த சிறுவன் மிக தெளிவா சொன்னாரு நம்மட கடமை இன்றே செய்யறது நல்லதுனா அப்படின்னு ஆகவே விடை இருக்கிற இடத்தை நான் காட்டுறேன் பாருங்க அது அப்பே யூத்து கமாயிட்டுக்கரன்னு அல்லது உங்களுக்கு இப்படியும் எழுதலாம் யூத்து கமாயிட்டுக்கரன்னு ஓணி அல்லது அப்பே யூத்து கமாயிட்டுக்கரன்னு எழுதலாம் அல்லது அது அப்பே யூத்து கமை இன்றைய எமது கடமையை செய்ய வேண்டும் என்று எழுதலாம் அதுதான் அதுக்குரிய பதில் ரைட் அடுத்தது மூன்றாவது செயற்பாடு படத்தில் தேடுவோம் சொல்வோம் எழுதுவோம் என்ன பாடமின் சுயமும் கியமும் லியமும் ரைட் இதை நீங்க பாடத்துல இருந்து தெரிஞ்சு செஞ்சு எழுதலாம் மம மகே யுத்துக்கமாய் மே இட்டுக்கரான்னே அப்படின்னு வரும் ரெண்டாவது வெஹசென்னே ஐ கியலா மட தேரென்னே நே அப்படின்னா இப்படி முயற்சி இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது இல்லை அடுத்தது அபிகாஸ் சிதவமும் நீது அடுத்தது அது அபி யுத்துக்கம இட்டு கிரமும் எஹம சிதான்னு எ பா புத்தே
அப்படி சுருக்கமா உங்களுக்கு எழுதலாம் அல்லது அந்த பாடல்ல உள்ள விடயங்களையும் தேர்ந்தெடுத்து எழுதலாம் உங்களுக்கு அது மிக சுலபமான ஒரு பயிற்சி அடுத்து கிரியா காரகம் ஹாத்தர் பாருங்க நாலாவது செயற்பாடு விடையை தெரிவு செய்வோம் இடைவெளி நிரப்புவோம் ரைட் இப்ப இதுல விடைகள் தந்திருக்கிறாங்க பிள்ளைகளை சுலபமாக இருக்கும் ஆகவே பதில சுலபமாக தேடுவோம் இங்க எழுதணும் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் சரியான விடையை என்ன தேடுகிறீர்கள் முத்தேன்றது தாத்தா என்ன எப்படி வரும் மொக்கதையா கீயதையா மொனவாதையா மொனவாது முத்தி சோயாண்மி ஒய பிம இந்த ஒயா பிம இந்த மொக்கதக்குராணி அடுத்தது சிய பிமஹாரி மொக்கட்டது சிஏ ஒயா ஒய ஹட்டி வெஹசென்னி ஐ எக்க அம்பே அக்வாத் கண்ணு லெபி லெபெனவாது கண்ணு லெபெனவாது சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை பாட புத்த உங்களோட பயிற்சி புத்தகத்துல இவைகளை விடைகளாக இந்த இடைவெளியில எழுதிக்கொள்ளுங்க அடுத்த விடயம் பாடலை பாடுவோம் ரசிப்போம் ரைட் இந்த பாடலை பாடுறதுக்கு முந்தி பிள்ளைகளை இதுல கருத்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க மொனவத முத்தி முகத கிராணி என்ன தாத்தா என்ன செய்யறீங்க முகட்டத்தை ஓப ஒய பிமஹாராணி ஏன் நீங்கள் இந்த நிலத்தை தோண்டுகிறீர்கள் ஒப்பட்ட லாமையோ நொப்பெனே நொசித்தவி இது உங்களுக்கு விளங்காது என்று நான் நினைக்கிறேன் விதைக்கத்தான் இதை தோண்டுகின்றேன் துக்கசே சிட்டுவா அம்பேட்டையா கதை இன்று மகள் ஒரு சிரமத்துடன் இன்று சிரமத்துடன் ஒரு மாம் வித்தை விதைத்து விட்டால் எக்க அம்பையாக்வா கண்ணலபே இது ஒரு மா பழத்தையாவது உங்களுக்கு சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு அந்த சிறுவன் கேட்கிறான் என்ன இன்று நீங்க நாட்டுறீங்க உங்களுக்கு ஒரு மாம்பழத்தையாவது சாப்பிட முடியுமா மாம் வித்த நீங்க விதைக்கிறீங்க மாம்பழத்தையாவது உங்களுக்கு சாப்பிட முடியுமா அதுக்கு பிறகு சியா சொல்றாரு மாமலாமையோ மீன் அம்பையா நொப்பத்தமி இதில் நான் மாம்பழத்தை எதிர்பார்க்கவில்லை யூத்துக்கம பாம்பனா இட்டுக்கொட்டு தபனமி யூத்துக்கம பாம்பனா இட்டுக்கொட்ட தபனமி அதாவது எனது கடமையை தான் நான் செய்து முடிக்கின்றேன் தமாண்ட நொலபென தேக்கிங் லோகிட்ட தனக்கு கிடைக்காத விடயத்தால் இந்த உலகுக்கு அடுத்த பாடல் வரிட தமிழாக்கத்தை சொல்றேன் செஞ்சுட்டு முடிச்சு கொள்ளலாம் கரண் ஹெக்கிதே நொம தேரை மட்டு அதாவது தமண்ட நொலபின தேக்கி லோ கேட்ட கரண் ஹெக்கிதே நொம தேரை மட்டு அதாவது உங்களுக்கு கிடைக்காத இந்த விஷயத்தையே தான் இந்த உலகத்துக்கு செய்றீங்களோ தாத்தா அது ஒரு தாத்தா சொல்றாரு புதுமா இல்லாமையோ ஒவ்வே ஒய அதாச எனக்கு புதினமாக இருக்குது உங்களோட அந்த சிந்தனையை பார்க்க கொள்ள கேட்க கொள்ள ஹெதனோ ஓஹமட்ட ஒபட்டம வே தோசை இப்படியே நீங்க வளர்ந்தா உங்களுக்கு தான் அது பாதிப்பா வரும் உங்களுக்கு தான் அது தீய செயலாக உங்களுக்கு அது மாறும் அப்படின்னு நினைக்க கூடாது தனக்கு கிடைக்காட்டி மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும் என்ன கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அது அப்படி நினைச்சா அது மோசமான விடயம்னு சியா சொல்றாரு பெற உன்னாய சிட்டவுப்பு அம்பகாசல முன்னைய மக்கள் நடுவி நட்டிய மாமரத்தில் மாமரங்களில் பலையான் அப்ப கௌரு லபனமும் பலன் பலையன் அப்பு அப்படின்னா அந்த அதுட மரங்கள்ல இருந்து அந்த பிரயோசனங்களை பெறுகின்றோம் பயன்களை பெறுகின்றோம் நாங்கள் அப்பெண் பசு என ஆயட்டா தேம பல ஆகவே எமக்கு பின்னால் வருகின்ற அவர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் இந்த பயனை லெவென்னட செல சும அப்பகே யூத்துக்கமா யூத்துக்கம் இதனை கிடைக்க செய்வது நாம் அனைவரினதும் கடமை அப்படின்னு சொல்றார் கடைசி வரிகளை பார்த்துருவோம் சரி ஏ யூத்துக்கமாக வந்து ஹெட்டி தின காத்தவி
அந்த கடமை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன். ஆய்வுவான் முக்தே மாமையான்னமி, வணக்கம் தாத்தா நான் சென்று வருகின்றேன் என்று அந்த இறுதி பாடல் வரிகளின் தமிழாக்கம் அமைகின்றது. ஆய் மாணவர்களே, இது அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக வேண்டி. இப்பொழுதோ அந்த பாடலை நான் போட்டு காட்டுகின்றேன். அமைதியாக பார்த்துவிட்டு பாடத்திலின் வகுப்பிலிருந்து நாம் விடை பெறலாம். விடை பெறும் முன் எமது விடயங்களை தொலைபேசி இலக்கங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தருவோம். ரைட், பாடலை கேட்போம். ஸ்கிரீன் தெளிவா விளங்குதா? இருந்தா எஸ் என்று ஒரு மெசேஜ் போடுங்க பிள்ளைகளை. ஸ்கிரீன் தெளிவா தெரியுமா? இருந்தா ரைட், ஓகே. பாடல பாப்போம். பாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டக் ஆகும், ஆனா உச்சரிப்பு தெளிவாக கேட்கும் நினைக்கிறேன். பாருங்க. நீங்களும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், அந்த பாடலை தெளிவாக உங்களுக்கும் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, லோட் ஆகுது. சரி, உங்களுக்கு அந்த பாடல் ஏதாவது ஒரு சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இருந்தால் அதுதான் எங்களுடைய வெற்றி என நினைத்து இப்பொழுது நாம் இந்த பாடத்தை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் பத்தாம் பாடத்திலிருந்து அல்லது ஒன்பதாம் பாடத்திலிருந்து மூன்றாம் தவணைக்குரிய விடயங்களை கற்று தேரலாம். ஆகவே பிள்ளைகளை, இறுதியாக நான் எனது யூடியூப் லிங்க் மற்றும் ஜூம் லிங்க் மற்றும் தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் தாரேன். தேவைண்டா குறிச்சு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர், குரூப் லிங்க் இப்ப போட போறேன். குரூப் லிங்க் இத்தனாம் ஆண்டு, ஒன்பதாம் ஆண்டு என்ன, ஒன்பதாம் ஆண்டு சிங்களம் என்ன, செட் பாக்ஸ்ல போடுறேன்னு பாருங்க.
கிடைச்சிச்சா எஸ் ன்னு போடுங்க வந்துச்சினா சாரி யூடியூப் லிங்க் சாரி மாணவர்களே ஏதாவது தெளிவின்மை இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கேட்க வேண்டிய விடயங்களை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம் விரும்பியவாறு தொடர்பு கொள்ளலாம் ஆகவே அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம் வணக்கம் நன்றி